பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ மாணவியருக்கு பள்ளி திறப்பின் போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்கள் பள்ளிக்கு வரும்போது பெற்றோர் கையொப்பம் விட்ட கடிதத்தை கொண்டு வருதல் வேண்டும் பள்ளிக்கு மாணவ மாணவியர் தங்கள் அடையாள அட்டை அணிந்து பள்ளி சூருடையில்தான் வருகை புரிய வேண்டும் பள்ளிக்கு வரும்போது உங்களுக்கான மதிய உணவு குடிக்க குடிநீர் கைகளை துடைத்து கொள்ள துண்டு ஆகியவற்றை கொண்டு வருதல் வேண்டும் பள்ளிக்கு வந்த பிறகு மாலை நேரம் பள்ளி முடிவடைந்த பின் தான் பள்ளியை விட்டு வெளியே செல்ல நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பள்ளிக்கு வரும்போது முடிந்தவரை கூட்டமான பேருந்துகளில் வருவதை தவிர்த்து மிதிவண்டிகளில் அருகில் உள்ளவர்கள் மிதிவண்டிகளிலோ அல்லது பெற்றோருடன் வருதல் பெற்றோருடன் திரும்ப வீட்டுக்கு செல்லுதல் மிகவும் மிகச்சிறந்த நடைமுறையாகும் உங்களுக்கு காய்ச்சல் சளி மற்றும் இருமல் ஆகியவற்றில் எந்த அறிகுறி இருந்தாலும் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளில் உங்கள் வீடு இருப்பின் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் உடல் நலம் கருதி வெளியே சுகாதாரமற்ற தின்பண்டங்களை வாங்கி உண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உங்கள் உடல் நலம் கருதி கூட்டமாக இருக்கும் நிகழ்வுகளுக்கு செல்லாமல் தவிர்த்திடுங்கள் எப்போதும் முகக்கவசம் அணிதல் அவ்வப்போது கைகளை சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக வைத்திருத்தல் எப்பொழுதும் சமூக இடைவெளியை மேற்கொள்ளுதல் அதாவது குறைந்தது ஆறடி இடைவெளியில் இருத்தல் ஆகியவை கோவிட் பத்தொம்பது தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான செயல்களாகும் இவற்றை தவறாமல் பின்பற்றுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பள்ளிக்குள் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது முகக்கவசத்தை மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகள் நன்றாக மூடியிருக்கும் வகையில் அணிதல் வேண்டும் முகக்கவசத்தை கைகளால் தொடுவது மூக்கு மற்றும் வாய் பகுதிகளை தொடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தும்மும்போதும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையால் மூடி அல்லது முழங்கையால் மூடிக்கொண்டு பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க இது அவசியமாகும் பள்ளிக்கு வரும்போது முற்பகல் இடைவேளை மதிய உணவு இடைவேளை பிற்பகல் இடைவேளை மற்றும் வீட்டுக்கு செல்லுதல் போன்ற நேரங்களில் கண்டிப்பாக கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் உணவு உண்ணுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும் பிறருடன் நீங்கள் கொண்டுவரும் உணவை பகிர்ந்து கொள்ள கூடாது பிறரிடமிருந்து வாங்கி உண்ணவும் கூடாது பள்ளியில் சக மாணவர்களை மற்றும் மாணவியரை கை குழுக்குதல் மற்றும் தொட்டு பேசுதல் கூடாது குறைந்தது ஆறு அடி சமூக இடைவெளி அவசியம் உணவினை பகிர்ந்து கொள்ளுதல் புத்தகம் நோட்டு பேனா பென்சில் ரப்பர் போன்ற எப்பொருளையும் பிறருக்கு அளித்தல் அல்லது பிறரிடமிருந்து பெறுதல் கூடாது பள்ளியில் ஒரு வகுப்பிற்கு இருபத்தி ஐந்து மாணவர்கள் என்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே வகுப்பறைகளில் உங்களுக்கு ஒதுக்கப்படும் இடத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் வேறு இடத்திற்கு செல்லுதல் போன்ற நடவடிக்கைகளில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது வகுப்பறைகளில் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் பள்ளி நேரத்தில் உங்களுக்கு தேவையான கை கழுவும் வசதி கிருமி நாசினி தூய்மையான கழிப்பறைகள் தூய்மையான வகுப்பறைகள் உடல் வெப்ப பரிசோதனை கருவிகள் ஆகியன ஆசிரியர்களால் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பள்ளியில் வகுப்பறைகளை விட்டு வெளியே செல்ல அனுமதி இல்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடைவேளை நேரத்தில் உரிய சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பாக ஆசிரியர்கள் அறிவுரையின்படி கழிப்பறைக்கு சென்று வருதல் வேண்டும் மீண்டும் வகுப்பறைக்குள் நுழையும் போது கைகளை சோப்பு போட்டு கழுவி அல்லது கிருமிநாசினியை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பள்ளி நேரத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை பள்ளி வளாகத்தில் எச்சில் உமிழ்தல் தடை செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் வைட்டமின் மற்றும் ஜிங்க் மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய இவற்றை உங்களது ஆசிரியர்கள் வழங்கும்போது தவறாமல் சாப்பிட வேண்டும் உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் அறிகுறி தெரிந்தால் உடன் உங்கள் வகுப்பாசிரியரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் தேவைப்படும் அனைத்து மருத்துவம் சார்ந்த அறிவுரைகளும் உதவிகளும் உங்களுக்கு உடன் கிடைக்க வகுப்பாசிரியர் உதவுவார் உங்கள் உடலில் முன்னரே ஏதேனும் நோய் அல்லது இடர்பாடு இருப்பின் உங்களுடைய வகுப்பாசிரியரிடம் தெரிவிக்க வேண்டும் விளையாட்டு கல்விசார் நிகழ்ச்சிகள் இறைவணக்க கூட்டம் ஆகியன நடைபெறாது தேவையற்ற முறையில் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பது நோய் தொற்று காலத்தில் மிகவும் அவசியம் என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் மாணவ மாணவியர் அனைவரும் பயன்பாட்டில் உள்ள அலைபேசி எண்ணெய் மொபைல் எண்ணை கட்டாயம் வகுப்பு ஆசிரியர்களிடம் அளித்தல் வேண்டும் பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் மேற்கான அனைத்து நெறிமுறைகளும் மாணவர்களாகிய உங்களின் பாதுகாப்பு கருதியே அறிவுறுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் பாதுகாப்பை முன்னிட்டு நமது அரசு நமது பள்ளி ஆசிரியர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இறுதியாக கீழ்கண்டவற்றை தவறாமல் பின்பற்றுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் எப்போதும் முகக்கவசம் அணிந்திருங்கள் கைகளை சோப்பு போட்டு கழுவி எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் குறைந்தது ஆறடி சமூக இடைவெளியை எப்பொழுதும் பின்பற்றுங்கள் கூட்டத்தை தவிர்த்திடுங்கள் கூட்டங்களை தவிர்த்திடுங்கள் தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையால் மூடி பாதுகாப்பாக செயல்படுங்கள் காய்ச்சல் இருமல் சளி போன்ற எந்த அறிகுறி இருந்தாலும் உங்கள் ஆசிரியர்களிடம் தெரிவியுங்கள் உங்கள் உடல் நலத்திற்காக எந்த உதவிக்கும் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுக தயங்காதீர்கள் இப்படிக்கு உங்கள் உடல் நலம் மற்றும் படிப்பில் அக்கறையுள்ள நமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் வளர்ச்சி குழு அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஒத்தகால் மண்டபம் நன்றி